இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே வந்து சொந்த செலவை சூனிய வச்சுக்கிட்டேன் நம்ம ஐயா கௌதம் ஐயா. தோழர் மணிவனுடைய நினைவுக்காக விருது விழாங்கனே வந்து அதற்கு சரியான தகுதியான மனிதர்கள் தான் வேணுங்கிறது தான் எல்லாத்தோட ஆசை இருந்துச்சு. அதுக்கு அப்படியே 100%க்கு 100% பொருந்தக்கூடிய வகையில் இவங்க அத்தனை பேத்துக்குள்ளையும் ஒருத்தர் ஓவியத்துறையில் இருந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து திரைத்துறையில் இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் இதில் இருந்தாலும் சரி, எழுத்து இருந்தாலும் அதை இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி வந்து உள்ளே ஓடிட்டே இருக்கு. அதை உன்னிப்பாக கவனிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அது நிச்சயம் தெரியும். நண்பர்களே, தோழர் மணிவண்ணனை போல ஒரு ஜனநாயக வதையை நான் வாழ்க்கையிலே பார்த்தது. என்ன விதமான மாற்றுக்கருத்தாக இருந்தாலும் அதை அவர்கிட்ட வந்து நேரடியாக சொல்லணும். அது நம்மெல்லாம் அந்தளவுக்கு அந்த பக்குவம் இருக்குமானா, எனக்கெல்லாம் அந்தளவுக்கு கிடையாது. தோழர் பொறுத்தவரை வந்து நாங்கள் எப்போ பேசிட்டுருக்கப்போ, நான் தோழர் நான் அந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்போ அந்த குவா குவா வாத்துக்கள்னு ஒரு படம் பார்த்தேன் தோழர். அப்போ அது பயங்கரமான இதாக இருந்துச்சு. நான் தான் இங்கே எடுத்தது அப்படிம்பார். சரி வந்துட்டு தோழர், அதேமாரி இந்த ஒரு டிக் டிக் டிக்லாம் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச வசனம் ஒன்று இருக்குது தோழர். அது அந்த தேங்காய் சீனிவாசன் சொல்லுவார் அப்படி, இந்த கமல நம்பி ஜெய் ஜெய் போய் கஸ்டடியில் மாட்டிக்கோ அப்படி. அப்போ சொல்லுவார் தேங்காய் சீனிவாசன், அர்ஜுனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப்புக்கு தில்லு, இந்த அட்ரஸில் போய் நில்லு, என் பேரை சொல்லு அப்படிம்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம தான் அப்படி. அப்புறம் திடீர்னு பேசிக்க தோழர், ஒரு படுக்கேவலமான படம் தோழர். அது என்னமோ அந்த வேலை ஒரு பணி செய்ய பணி செய்கிற பெண்களாம் போய் லீவ் படுத்துகிற மாதிரி, அப்புறம் பேயவே வந்து பாலியல் வல்லுறவை கொள்கிற மாதிரி கன்றாய் படம் தோழர். அது அது என்ன முதல் வசனமாக, அது நம்ம படம் தான். அது பாராட்டாக இருந்தாலும் சரி, அல்லது அதை பற்றி விமர்சனமாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் 2004லேயே நான் எழுதிய அகிம்சா மூர்த்தி அமெரிக்கா புத்தகத்தை படிச்சுட்டு இந்த சூடானை பற்றி எழுதும்போது ஏன் இந்த ஆசிரியர் இந்த தவறை இழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பென்சிலை எழுதி குறிப்பு எடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் தோழரை வந்து நான் 2007 பார்க்குறேன். அதுக்கப்புறம் அவருடைய கடைசி நொடி வரைக்கும் நாங்கள் எங்கள் பயணம் தொடருது. ஆனால் அதை பற்றி வெளியில் காட்டிக்க மாட்டார். ஆனால் அந்த புத்தகத்தை வந்து திருப்பி அது உலகம் உரண்டைங்க மாதிரி திருப்பி அந்த புத்தகம் எங்கிட்ட வந்து சேரும்போது பார்த்தா அந்த புத்தகத்தில் நான் எவ்வளவு தவறளித்திருக்கிறேன் என்பதை தோழர் மணிவண்ணன் வந்து அதில் ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்பிட்டு வச்சுருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு இதானது. அதேமாதிரி நான் இந்த டிக் டிக் டிக்கெல்லாம் பெருமையாக பேசுனா, தோழர் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தோழர் அது இதுன்னா எதுங்க அதுங்களா, அந்த நாயத்துறத்துக்கு ஏர்ஃபோர்ஸை கூப்பிட்டு வந்ததில்ல அந்த படம் தான் எனக்கு அடிப்பார். பார்த்தா அந்த கிளைமேக்ஸில் நாயெல்லாம் துரத்துறதுக்கு பார்த்தா பாலத்தூக்கில் வந்து குதிப்பாங்க எல்லா கல்லூரி கிரௌண்டில். அந்த படத்தை ஒரு சிம்பிளாக ஒரு போட்டு காலி காலி பண்ணி விட்டு போயிட்டார். உண்மையிலே கடந்த 10 நாளைக்கு முன்னாடி சென்னை சென்று போது கூட நம்ம டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன் பேசிட்டு வர அவர் சொன்னார், தோழர் நீங்கள் வந்து தோழர் மணிவண்ணை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும், அதை பற்றி நீங்கள் தான் கொண்டு வர முடியும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், அது ரொம்ப தோழரை பொறுத்த நம்ம அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறோம். தோழர் மணிவண்ணனை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே அடைக்கிறவே முடியாது. அவர் எந்தெந்த துறையில் தான் கால் வச்சுருக்காருங்கிறது இன்றைக்கு வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இயற்கை வேளாண்மையின் போனால் இயற்கை வேளாண்மை அங்கே பொள்ளாச்சியில் தோட்டத்தில் செயல்படுத்தின ஒரு மனிதனாக, அதே மாதிரி வந்து நியூக்ளியர் பவர் அணுமின் நிலையம் எதிர்க்கணும் அணுமின் நிலையம் கூடாதுன்னா அதில் தன் பங்களிப்பை செய்யக்கூடியதாக, அதே மாதிரி மாடர்ன் லிட்ரேச்சர்னா மாடர்ன் லிட்ரேச்சரில் அக்கு வேறு ஆணி வேறு அவர் படித்த ஒரு மனிதனாக. ஏன்னா அவருடைய புத்தகங்களை பூரா மேகலாபம் ஜோதியம் நம்ம கோவையில் இருக்கட்டும், இங்கே நம்ம கோவை கொடுத்து விட்டு இப்போ நம்ம இதில் தான் இருக்குது. அந்த ஒவ்வொரு புத்தகத்திலையும் அது மாடர்ன் லிட்ரேச்சராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மிகச்சிறிய ஒரு வேளாண்மை சம்மந்தப்பட்ட ஒரு எதாக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் அவரோட குறிப்பும் முன்பக்கத்தில் அவரோட கையெழுத்து போட்டு தேதி, கடைசி பக்கத்தில் அவரோட கையெழுத்து போட்டு தேதி, அது என்னென்னா அவர் படிக்க ஆரம்பித்த தேதிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், படித்து முடித்த தேதிங்கிறது. அது அப்படி ஒரு தொடர்ச்சி. அப்போ சொன்ன வேடிப்புங்கிட்ட நான் ஒருத்தனால் மட்டும் பண்ண முடியாது, ஏன்னா அவர் மார்க்சியல் எண்ணி அமைப்பில் இருந்திருக்கிறார். அதெல்லாம் வந்து நக்க எங்கிட்ட பல நேரங்கள் பேசுவார். அப்படின்னா அது அவர் கூட அந்த கிணத்துல அமைப்பில் இருந்து மார்க்சியல் எண்ணிய தோழர்கள் எழுதணும். அதேமாதிரி திரைத்துறை எடுத்துக்கிட்டால் திரைத்துறை சொந்தமாக இருக்கணும். அதேமாதிரி மாடர்ன் லிட்ரேச்சர் எடுத்துகிட்டா அவங்க எழுதணும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 பேராக சேர்ந்து மணிவண்ணனை பற்றி தோழர் மணிவண்ணனை பற்றி எழுதுனா தான் அந்த புத்தகம் ஓரளவுக்காவது முழுமை பெற்ற புத்தகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ வேடிப்பு சொன்னால் கண்டிப்பாக அந்த வேலையை பண்ணுவோம்னு நாங்கள். உண்மையிலே இந்த ஆண்டல்ல அடுத்த ஆண்டு தோழர் மணிவண்ணன் விருதுகள் எழுது வரும்போது மணிவண்ணனை பற்றி நினைவுகள் எங்கெங்கெல்லாம் சிதறி கிடக்கின்றதோ
எவரவர் மனங்கள் எல்லாம் என்னென்ன விதங்கள்ல இருக்குதோ அதை அத்தனையும் தொகுக்க வேண்டிய பணியை நமது நாய்வாதி இயக்கம் வந்து பொறுப்பெடுத்துக்குது. அது ஒன்றுதான் வந்து அந்த தோழனை வந்து நாம் உண்மையிலே நினைவு கூறுறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். அந்த அளவு ஒரு மல்டி டைமென்ஷன் ஒரு கேரக்டராக தான் ஒரு இது இருக்காரு. இந்த அமைதிப்படை போட்டான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் இல்லை, சென்சாருக்கு எப்படி எந்த வார்த்தையை போட்டால் தப்பிக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் இந்த சாதி அளவு யார் கண்டுபிடிச்சாங்க, அது ஒன்றுமில்லை மந்திரம் சொல்கிறவங்க கண்டுபிடிச்சாருங்க, மந்திரிமாருக்கு பிடிச்சிக்கிட்டாங்கண்ணா. இந்த மந்திரம் சொல்கிறவங்களுக்கு மேலே ஒரு வேறு வார்த்தையை போட்டால் சென்சாரில் பெரிய கொடுவாளோடு இருப்பாங்க, கத்திரிக்கோளெல்லாம் இல்லை. ஆக அதை தப்பிச்சு அதை ஏமாற்றிட்டு எப்படி ஒரு படம் கொண்டு வர்றது அப்படிங்கிறதா மட்டும்தான் தோழர் மணியனோட சிந்தனை இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அவர் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, பல முட்டாள்களுக்கு புரிய புரியாது. மணிவரன் தன் வாழ்க்கையிலே சாதி மறுப்பை நிரூபித்து காமிச்ச மனிதன். அக்கா வேற சாதி, மணிவண்ணன் என்ன சாதி, பொம்பளைக்காவது சாதி, அதெல்லாம் ஒரு அளவுமே இல்லை. ஆனால் அவர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணார். அவன் ஜோதிக்கு சாதி மறுப்பு திருமணம் தான், அவன் தம்பி ரகுவுக்கு சாதி மறுப்பு திருமணம் தான். இது ஜோதி கல்யாணத்துக்கு நாங்கள் ஒரு மாதம் கூடவே இருக்கோம், அப்பவும் கூட அந்த மனிதன் நாங்கள் சாதி மறுப்பு திருமணம் பிள்ளைக்கு போடுற ஒரு வார்த்தையாக கூட சொன்னது. ஏன்னா இது மனிதன் வாழ்க்கை இயல்பாக நடக்க வேண்டிய விஷயம். இதை நம்ம ஒரு கிளைம் பண்ணி இதனால் ஒரு இதை தேடணும்னு ஒரு எண்ணம் இல்லாத அந்த மனிதனோட ரத்தத்திலேயே கலந்துட்ட விஷயம் அந்த சாதி மறுப்புங்கிறது. நிறைய பேர் சொல்லுவான், என்னங்க அது அம்மாவாசை பேர் வச்சுருக்காங்க, இது என்ன அட கிருக்கா அம்மாவாசையில் கோயம்புத்தூரில் அப்படி சொல்கிறவங்களுக்கு கொங்கு வட்டாரத்தையும் தெரியல மணிவண்ணையும் தெரியல. கொங்கு வட்டாரத்தை பார்த்தீங்கன்னா கவுண்டர் சாதி தான் பெரும்பாலும் அம்மாசு கவுண்டருமா, இங்கே ஜோதி மணிங்கன்னா அம்மாசு கவுண்டர் தோட்டம் தான் இருக்குது. அது அதில் பார்த்தீங்கன்னா அதோட பாடி லாங்குவேஜ், சத்யராஜோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அது எந்த ஜாதிக்கான லாங்குவேஜுக்கு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஏ கருப்பா உண்டு கும்பிட்டு போங்கிறப்ப இவர் யார் அவர் யாருங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆக அவ்வளவு ஒரு துல்லியமாக ஒரு மனிதனாக மனிதன் வாழ்ந்திருக்காரு. தன் வாழ்க்கையிலையும் சாதியை மறுத்து நிரூபித்து வாழ்ந்த மனிதனாக இருக்கார். அது தன்னளவிலும் சரி, தன் குடும்ப அளவிலும் சரி. நான் அந்த மனுஷன் கூட ஏறக்குறைய ஒரு கொண்டாட்டி மாதிரி கூட இருந்திருக்கேன். ஒரு நாளும் கூட அந்த ஆள் வயசு வந்து ஜாதி பற்றி எண்ணமோ ஜாதி பற்றி சிந்தனையும் எல்லாம் வேணும். அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கறது அரிதாக இருக்குது. அதுமாதிரி போன ரெண்டு மாதம் போட்டிக்கிட்டு மேகலா வீட்டுக்கு அறைக்கு வந்திருந்தாங்க, மேகலாவோட கல்யாண நாள். அப்போ ஜோதி அவள் அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தா, மணிவண்ணன் தோழரோட பொண்ணு, அப்புறம் ரகு தம்பி வந்திருந்தான், அப்புறம் நம்ம பூங்கோதையக்கா, நம்ம சாந்தினி பொடியனுங்க எல்லாம் வந்து இருக்கோ. ஜோதி சொல்லிகிட்டு இருக்கா, இன்னொரு தோழர் வந்திருக்காரு. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கும். நான் உங்ககிட்ட இந்த முகத்தை காட்டுவேன், நான் அவர்கிட்ட இந்த முகத்தை காட்டுவேன். ஆனால் இப்படி எல்லா முகமும் சேர்ந்து எங்கள் அப்பாவை தெரிஞ்சதுன்னா அது நம்ம தோழருக்கு மங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஜோதி என்னை காமிச்சு. உண்மையிலே ஒரு கள்ளங்கோடம் இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழனாக நம்ம இந்த எல்லாமே சிறுமியை இறக்கி வச்சுருவாங்கல்ல, அந்த மாதிரி அது எதுவாக இருந்தாலும் அது தன்னை பற்றி நல்ல விஷயமாகவும் சரி, தன்னை பற்றி வேற ஒரு விதமாக பார்வை உள்ள விஷயமும் சரி, அப்படி முற்று முழுதாக தன்னை வந்து ஒப்புவித்து கொண்ட ஒரு தோழனாக தான் தோழர் மடிவண்ணை பார்க்குறேன். என்னன்னா அது ரகுதன் சொல்லுவான், நாங்கள் சாப்பிட்ருக்கப்போல ஏதோ ஒன்று அப்பா ஏதாவது திட்டுவார் யாரையாவது, நாங்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்போம். அங்கிள் என்ன திட்டுறாரா கேட்டு ஏதாவது திட்டுறாரா நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு வரைக்கும் அங்கிளை திட்டுந்தே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கு அங்கிளுக்கு, எங்கள் அப்பாவோட கள்ளக்காவலன் அப்படின்னு என்ன ரகு சொன்னான். உண்மையிலே அவன் ஒரு காவலன் தான். அதேமாதிரி அவருடைய பெருந்தன்மை என்பது யாருக்கும் வராது. ஒரு ஒரு எதிர்கட்சியில் இருப்பான், அதாவது உண்மையிலே ஒரு மதவாத வைப்பில் இருப்பான், இதில் இருப்பான். ஆனால் தோழரை பார்த்தா அவன் அப்படி என்சானோட ஒரு சானாக குறுக்கி, தோழர் நிலைமை சூழல் அதனால நான் இதில் இருக்க வேண்டியது வேறு என்ன பார்க்கலாம். அப்போ அவனை கட்டுமையாக பேச மாட்டேன். அப்போ அந்த மனிதன் வந்து அடுத்த பத்தடி நடந்து போய் சிந்திச்சாருன்னா அவள் இவ்வளோ ஒரு பண்பட்ட மனிதராக இருக்காரு, நம்ம இருக்கிற கட்சி சரியான யோசிக்க பார்ப்போம். இப்போ எங்கிட்டையெல்லாம் அந்த கேரக்டர் கிடையாது. நான் வந்து நண்பனை கூட எதிரியாக இருக்கிற கேரக்டர் என் கேரக்டர், அவர் எதிரியை கூட நண்பனாக இருக்கக்கூடிய கேரக்டராக தோழர் மணிவண்ணன் இருந்தார். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா தலைவர் எதையும் வெளியே சொல்ல மாட்டார், வெளியே காட்டிக்க மாட்டார். தமிழீழ மக்கள் நேசிக்கக்கூடிய நம்ம அன்பிற்குரிய தலைவர் பிரபாகரன் அவர்களை மூன்று முறை தோழர் செஞ்சிருக்கிறார். எங்கேயும் எந்த பேட்டியிலையும் எந்த இடத்துலையும் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இல்லை. ஏன்னா அவரோட கடமை அவரோட வாழ்க்கையோட லட்சியம் ஈழம் அடையணுங்கிறது. அப்போ அதுக்காக என்னென்ன செய்யணும் அது மட்டும்தான் வந்து தோழரோட இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் குசும் பிடிச்சாலும் நம்ம ஊருக்காரருக்கு சொல்ல வேண்டியது, குசும்புலாம் நம்ம குத்தகைக்கு எடுத்து அது மணிவண்ணன் தோழர் சொல்ல வேண்டாம். சேகுவரா ஷூட்டிங்கில் கேட்பாரம்மா, ஏன் சேகுவரா பாம்ஸு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பாருமா, அவரையும் போச்சை கிளப்பி தூங்கிட்டு இருப்பார் அப்படிமாம்மா.
அப்போ மறுபடியும் ரெண்டு ஏன் சைவர இப்போ என்ன அதையும் ஓபிளில் கல்லை தச்சுட்டு உட்காந்துருப்பாருங்க இருக்கும். அப்புறம் வரும்போது பார்த்தா ஆமாம் அவரோட ஹிப் சைஸ் என்ன கேட்டு வந்துட்டு ஹிப் சைஸ் கேட்டு வந்துட்டு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துரு அப்படி அங்கேருந்து தூக்கிட்டு உண்மையிலேயே தோழ மணிவண்ணன் விட்ட வேலையை இப்போ என் தங்கச்சி மணிவண்ணன் தங்கச்சி அவன் இன்றைக்கி ஒரு பேண்ட் எடுத்துட்டு கொடுத்துருக்கா. உண்மையிலே ஒரு தலைமுறை தாண்டி உறவுகளை எங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிற தோழனாங்க மணிவண்ணன் பார்க்குறேன். அடுத்த தோழன் ஆசிப்கானுக்கு போகலாம். ஆசிப்கான்கிட்ட சொன்னேன் பார்த்தாலே கோழி குஞ்சுமே இருக்கிற அப்படி காலையில். அது நம்மளுக்கும் சொதப்பலுக்கும் வந்து வேறு யாரும் பங்கே போட முடியாது. நம்மள மாதிரி சொதப்பலுக்கு உலகத்துலேயும் யாரும் கிடையாது. காலையில் ட்ரெயினில் வரான்னு நம்ம ரெண்டு அறிவாளிகள், நாங்கள் வந்து பரமாத்ம குரு சீடர்கள் மாதிரி தான் அப்படின்னு ரெண்டு அறிவாளிகள் அனுப்பி விட்டேன். பார்த்தா 6:30 போய் சக்குன்னு இறங்கிட்டானுங்க. ஆனால் தம்பி ஆசிர்கான 5:30 தான் வந்துட்டு இருந்திருக்கு அப்படி தெளிஞ்சதையா அப்படி. அப்புறம் நம்ம மாதிரி தம் அடிக்கிற வழக்கம் இல்லை, அந்த தம்பி பாட்டுக்கு திரு திருன்னு முழிச்சுட்டு இருந்திருக்கு அப்படி. அப்புறம் போய் கூப்பிட்டு வந்து அந்த எனக்கு தோழர் ராம் தான் சொல்லுவார், டைரக்டர் ராம், தோழர் நீங்கள் ஒன்றும் வேண்டாம் தொடர்ந்து மூடர் கூடமெல்லாம் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நம்ம பாமரன் தோழர் அறையில் ஒரு கேமரா வச்சுட்டிங்கன்னா போதும், ஒரு 30 மூடர் கூட எடுக்கலாம் அப்படி அப்படி அந்த மாதிரி வருது. ஆக இந்த சொதப்பலுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் தம்பி, மன்னிச்சுருங்க. அவர் தோழனுடைய இது கார்ட்டூன்களை வந்து அந்த சாதி எக்ஸ்பிரஸ்ங்கிற அந்த கார்ட்டூனால் மறக்கவே முடியாது. சாதி வெறி தலைவர்கள் வந்து தண்டவாளத்தில் எப்படி போயிட்டுருப்பாங்க பார்த்தா அந்த ஓரத்தில் ஒரு இளைஞனது பின்னும் கிடத்தப்பட்டிருக்கும், கொலை செய்யப்பட்டு கிடக்கும். அது யாருங்கிறது நம்மளுக்கு தெரியும், தருமபுரி இளவரசன் அந்த அந்த ஓவியம் ஆகட்டும். அதே மாதிரி ஒரு சிறிய மீதான தாக்குதல் நடந்தபோது ஒரு குழந்தையை வந்து அச்சத்தோடு அப்படி நிமிந்து பார்க்கும், அந்த முகத்துக்கு மேலே அந்த ஏவுகணையோட நிழல் இருக்கும், அது அவ்வளவு ஒரு குறியீடாக மிக அற்புதமாக எனக்கு ரொம்ப அந்த ஓவியங்களில் பிடித்த ஓவியமாக பார்க்குறேன். அதேமாதிரி குசும்புக்கும் பஞ்சமில்லை, ஒரு பாட்டு ஒன்று போட்டு ஒரு ஓவியம் போட்டிருப்பேன் அப்படி, கட்டோடு குழலாட ஆட அது போட்டு மச்சாணி மனமாட இல்லை ரெண்டு பக்கம் நான் ஆட செண்டாக நீ ஆடுன்னு வரிய போட்டு ஒரு குளத்தில் ஓபிஎஸும் எடப்பாடியும் குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி போட்டு அந்த ரெண்டு பக்கம் நான் ஆடாங்கப்போ ரெண்டு பேர்த்து பக்கத்தில் ரெண்டு தாமரை பூ இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போலவே அங்கே உத்தரப்பிரதேசத்தில் சிசு கொலைகள் நடந்தபோது அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் அந்த குழந்தைகள் மரணித்த போது அந்த நேரத்தில் ஒரு போட்டோ கார்ட்டூனு என்னால் மனதை தொட்டதாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து சிசு கொலைங்கிற பசுக்காவலர் சிசுக்காவலர்களை அடிச்சுட்டு சிசுவை அடிச்சுட்டு பசுக்காவலர்கள் போட்டு ஒரு பசு வந்து ஆக்சிஜன் சிலிண்டரையே சிம்மாசனமாக போட்டு ரெண்டு பக்கம் கை வச்சுட்டு உட்காந்துருக்கும், அந்த குழந்தைகளெல்லாம் மொத்தமாக அப்படி அப்படி செத்து மிதக்கிற இதை போட்டிருக்கோம் அப்படி. ஆக சிலது எழுத்தில் சொல்லலாம், சிலது திரைப்படமாக சொல்லலாம், ஆனால் ஓவியத்தில் சொல்ல முடியும் அப்படின்னு மிக அற்புதமாக ஒரு நிரூபித்து காட்டிய சொல்லலாம் இருக்கு. அதே மாதிரி நம்மளாம் டிங்கி அடித்த மேலே அது 9 or 8 நான் அன்னைக்கெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறது தெரியுங்க, திடீர்னு ராத்திரியில் 500 நோட்டு 5000 நோட்டு சொல்லலன்னா நான் வச்சிருந்த பெட்டியெல்லாம் எங்கே போய் மாத்திரம்னே தெரியல, அந்தளவுக்கு பிரச்சனை. அதை பற்றி ஆசிப் கான் வந்து ஒரு மிக பிரமாவான காட்டன் போட்டு பாட்டியார், மழை கொட்டிகிட்டு இருக்கும், ஏடிஎம் சாத்தியிருக்கும், ஒரு வயோதிகர் ஒருத்தர் அப்படியே மிக களைத்து போய் அந்த பூட்டப்பட்ட ஏசி முன்னே ஏடிஎம் முன்னே உட்காந்துருப்பார் அந்த இது. அதே போலவே சமூக நீ அநீதின்னு சொல்லிட்டு அனிதாவை போட்ட அந்த வியாபாரம், அது நம்மளால் 1000 மேடைகளில் பேசுகிறத 100 புத்தகங்கள் எழுதுறத ஒரு ஓவியமாக குழந்தையோட உடலை வந்து ஒரு புறம் தந்தை பெரியாரும் ஒரு புறம் அண்ணல் அம்பேத்கரும் ஒரு புறம் காமராசர் அவர்களும் தூக்குறத பார்த்து அவ்வளோ ஒரு அற்புதமான படமாக அந்த அனிதா நினைவுகள் இன்றைக்கும் நம்ம சுமந்து இருக்கக்கூடிய ஒரு ஓவியமாக அந்த படத்தை பார்க்குறேன். அப்புறம் கடைசியாக இவர் இருட்டறையில் முரட்டு குத்து வாங்கி அந்த கார்ட்டூனுக்கும் நினைக்கிறேன். அந்த என்ன பண்ணியிருக்காரு தம்பினா ஒரு நூலகம் அந்த பக்கம் வந்து காரல் மார்க்ஸ் உட்காந்துருக்காரு, நடுவில் அண்ணல் அம்பேத்கர் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் தந்தை பெரியார் உட்காந்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு மார்க்சியமாகட்டும் ஒரு பெரியாரியமாகட்டும் ஒரு அம்பேத்கரியமாகட்டும் எதுவும் ஒன்று கொண்டு முரண்பட்டதில்லை, இது மூன்றுமே பின்னி பிணைந்தால்தான் இந்த சமூக மாற்றம் நிகழும் என்பதை
அந்த தம்பி பண்ணியிருக்காப்டி. ஆனால் அதை ஃபேஸ்புக்கில் இருக்கிற கேனன் என்ன பண்ணாலும் தெரியுங்களா, நான் உண்மையிலே சொன்னேன், தம்பி ஃபேஸ்புக்கில் வந்து வளராக இருந்தாலும் கூட கையில் வீச்சு ரூபாக இருந்தால் தான் இருக்க முடியும் அப்படின்னு. அவ்வளவு பெரிய கொலைகாரர்கள் நிலை உழவக்கூடிய ஒரு இடம் அது. உடனே கேட்குறானு ஆசிப் கான், ஆசிப் கான் நீ போட்ட ரோஹித்தில் அம்பேத்கருக்கு இவர் கையில் கார்ல் மார்க்ஸ் கையில் புத்தகம் வச்சுருக்கிறாரு, பெரியார் கையில் புத்தகம் வச்சுருக்காரு, அம்பேத்கர் மட்டும் புத்தகம் இல்லாமல் இருக்காரு, அடா பாவி, அவரே ஒரு நூலகம் ஐயா. இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சென்ஸும் கூட நம்மளுக்கு கிடையாதா? அப்புறம் இன்னொருத்தவனை எழுதியிருந்தேன் அதே ஃபேஸ்புக்கில் தான், நல்ல வேலை அந்த டீ டம்ளரில் உயரம் கம்மியாக இருக்கா இல்லையான்னு எவனை பார்க்காம போட்டே. அது அதுக்கு ஒரு விளக்கமில்லாத ஒரு விளக்கம் வந்து நம்ம கொடுத்துருந்தார் கமல்ஹாசன் மாதிரி. அவருக்கும் புரியல, அது படித்தவனுக்கும் புரியல. அந்த மாதிரி ஒரு விளக்கம் நான் என்ன உண்மையிலே நம்ம வந்து படைப்பாளிகள் வந்து ஃபேஸ்புக் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா ரத்த கொதிப்பு எல்லாம் வந்து சீக்கிரம் வந்து மறுபடியும் நம்மளுக்கே ஒரு ஆர்ஐபி போட வேண்டிய ஒரு சூழலை அவங்க வச்சுருவாங்க. ஆக அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதில் ஒருத்தங்கிட்ட நான் நல்ல வேலைப்பா நீங்கள் வந்து பெரியாருக்கும் அவன் இவருக்கு காரணம் வச்சு தாடி மீச வச்சிங்க, ஏன் அண்ணன் பதிலுக்கு வச்சுலன்னு கேட்காம மாட்டேன்னு போட்டிருந்தான். நம்மளை விட குசும்பலும் இருக்காங்க. ஆக என்னன்னா இந்த இடத்துல ஆசிப் கானை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஆனந்த விடன் எப்படிப்பட்ட நிறுவனம், ஒரு காலத்தில் வெற்றிலை பெட்டியும் சீவலும் இல்லாமல் ஆனந்த விடனுக்குள் இருக்க முடியாது. அந்த ஆனந்த விடன் நிறுவனத்துக்குள் பார்ப்பனர் அல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதன் போயிருக்கிறான். அந்த பார்ப்பனர் அல்லாத சமூகத்துக்குள்ளும் ஒரு சிறுபான்மையை சார்ந்த ஒரு மனிதன் போயிருக்கிறான். அவரை நம்ம தோளில் வச்சு தூக்க வேண்டாம், காலில் போட்டு மிதிக்காமையாவது இருக்கணும் இல்லையா? இந்த ஆதங்கம் தான் எனக்கு சொல்ல வேண்டியது. அடுத்தது என் தோழன் பசு கௌதவன். பசு கௌதவன் வந்து போடுவன் போட்டு விட்டார் உண்மையிலேயே. நான் பயங்கர நான் எங்கே போனாலும் சிலாய்க்கூடிய புத்தகமாக ஏஜி கஸ்தூரங்கனின் புத்தகம் போன வாரம் கூட சென்னையிலிருந்து புத்தகத்துக்கு படிச்சுனேன். ஆனால் இந்த எழுது உட்காருதுன்னா அது ஒரு பிரச்சனை. எந்த பத்திரிகையில் எழுதுறது, இது எவன் போடுவான், மறுபடியும் நம்மால் படிக்கிற பத்திரிகையிலே போட்டால் நம்ம ஆமாம் போட்டுக்கிறதா தான் இருக்கும். ஆக பெருந்தொழிலான மக்கள் படிக்கிற பத்திரிகையை கொண்டு போகணும் ஒரு ஆசையினாலையும் வழக்கமான சோம்பேற்றத்தினாலையும் அதை பண்ணாம விட்டேன். பசு கௌதனை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை அவர் சிங்கிள் மேன் ஆர்மி தான். அது உண்மையிலே இந்த தொகுப்புகளாகட்டும், இதற்கு முன்னாடி வந்து ஈவே ராமசாமி ஆகிய நான் தொகுப்பாகட்டும், அது வந்து ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய செயலாகன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் அந்த மனுஷன் ஆப்ரேஷன், ரெண்டு ஆப்ரேஷனு படிக்க முடியாதுங்க. 8000 பக்கம் 10000 பக்கம் கண்ணில் வந்து மறுபடியும் சொட்டு மருந்தை ஊற்றிட்டு உட்காந்து அந்த அளவுக்கு அவர் உடம்பையும் கவனிக்காம பண்ணுறாங்க. ஒரு கவலையாகவும் இருக்கு நம்மளை பொறுத்தவரை. அதுமாதிரி இந்த ஏஜி கஸ்தூரங்கனுடைய இது வந்து உண்மையிலேயே திராவிட இயக்க தாட்களும் பொதுவுடைமை நாட்களும் இணைந்து படிக்க வேண்டிய புத்தகம் தான். நிறைய திராவிட இயக்கம் மேலே குற்றச்சாட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, கீழ் வெண்மணியில் ஒன்றும் பண்ணல அதில் நடக்கிறேன்னு. ஆனால் நாகப்பட்டினம் தஞ்சை போன்ற ஒருங்கிணைந்த பகுதிகளில் எப்படி விவசாய இயக்கம் கொடிக்கட்டி பறந்தது. இவர் ஏஜி கஸ்தூரங்கன் வந்து திராவிட இயக்கத்திலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் செங்கொடி இயக்கத்துக்கு போகிறாரு. அங்கே போனால் ஏன் இவர் பழையாளர்தானேன்னு அவங்க கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் கடுப்பாய் போய் திருப்பி திராவிட இயக்கத்துக்கே வந்துடுறாரு. ஆனால் அதற்கிடையில் நடந்த போராட்டத்தை அந்த மனிதன் வந்து உண்மையிலே கூலி தொழிலாளிகள் விவசாயிகளுடைய போராட்டத்துக்காக எவ்வளவு பாடுபட்டு கடந்த ஆண்டு தான் மறைஞ்சிருக்கிறாரு. அந்த ஏஜி கஸ்தூரங்கன் நினைவுகளை வந்து தோழர்கள் சொல்லும்போது அவ்வளவு அது கவனிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக அதில் ஒரு இடத்துல அருமை எழுதியிருப்பார். வயல்வெளிகளில் கார்ல் மார்க்ஸும் தந்தை பெரியாரும் கரம் கோர்த்து நடந்தார்கள்னு ஏஜி கஸ்தூரங்கன் சொல்வார். செங்கோடி இயக்கமும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்து நடந்த ஒரு இதை அந்த புத்தகங்களும் கூட வந்து நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. தோழர் வந்து கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கணும். அதேமாதிரி இப்போ போட்டிருக்க புத்தகத்தில் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்னால் உனக்கேன் கோபம் வர வேண்டும் அப்படிங்கிறத. அதில் வந்து குறிப்பாக நீங்கள் வந்து தோழர் வா கீதாவோடைய அணிந்துரை படித்தேன், அது எங்கேயோ கொஞ்சம் நெருடுது, கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி எனக்கு படுது. வாகிதா உண்மையிலே பெரிய பங்களிப்பை செய்தவர் தான், பெரியார் சுயமரியாதை சுமதரம் வந்து எஸ்விஆரோடு இணைந்து போட்டவர் தான். ஆனால் அவர் சொல்கிறாங்க பெரியாரே சொல்லியிருக்கிறாரில்ல எனக்கு அப்புறம் என்னை விமர்சிக்கிறதுக்கு நிறையா பேர் வருவாங்கன்னு, அதன் அடிப்படையில் அப்படின்ட்டு இழுத்து இக்கு போட்டு கொண்டு போகிறாங்க, அங்கே நெருடுது. அப்போ எனக்கு அப்புறம் யாராவது வருவாங்கன்னு சொன்ன யாருன்னா அது அவங்கள தான் சொல்கிறாங்க போகிறதுக்கு விமர்சிக்கிறதுல. ஆக தொடர்ச்சியாக பெரியாரை அம்பேத்கரையும் பிரிக்கக்கூடிய ஒரு பணியை ஒரு புத்திஜீவி கூட்டம் செய்து கொண்டிருப்பதாக நான் சந்தேகப்படுகிறேன். அது பின்னணியில் யாரோ இயக்கிக் கொண்டிருப்பதாகவும் எனக்கு படுகிறது. ஆக பெரியார் ஆதரித்து பேசுகிறவங்க தான் இன்னும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல் இருக்குங்கிற அளவுக்கு அது. அப்புறம் இன்னொன்று நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
அதில் இந்த புத்தகத்தை வந்து யாருக்கு தெரியுங்களா நன்றி போட்டிருக்கிறாரு, எங்கள் ஐயா வந்து பே மணிகர்ஷன் ஐயா போட்டிருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து பெரியார் பற்றி கண்ணாமணான்னு சொல்லிட்டான்னு சொல்லி அதன் மூலமாக தான் இந்த புக்கை வந்து நான் தயாரிக்க ஆரம்பித்தேன். அவரோட ஆதங்கம் ஐயாவுக்கு உண்மையிலே பாவம். பே மணிகர்ஷன் ஐயா என்ன பண்ணுவார், நான் அவரை கொடுத்துட்டு அவருக்கு போஸ்ட் வச்சுருக்கிறேன், விசா வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி ஸ்டாம்பிங் அப்போ தான் பண்ணுவோம். வாங்க ஒரு நாட்டுக்கு போகிறனாலும் என்னென்னா நம்ம தமிழனா இல்லையா, தெலுங்கனா கன்னடனா, கன்னடனா மலையாளியா, இந்த மாதிரிலாம் விசாரித்து நம்ம 1956 முன்னாடியே இங்கே வந்துட்டோமா, இல்லை ஒரு ரெண்டு நாள் பஸ் கிடைக்காம லேட்டாக வந்தோமா, இல்லை ஒருவேளை மணிரத்ன மாதிரி கடல் படம் பார்த்துட்டு டயர்டாகி ஒரு மறுபடியும் ஒரு 5-6 கழித்து வந்தோமா, அப்படியெல்லாம் பார்த்து ஸ்டாம்பிங் பண்ணக்கூடிய ஒரு விசா வெரிஃபிகேஷன் ஆஃபீஸராக இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்புறையெல்லாம் அந்தளவுக்கு சொல்லியிருக்க வேண்டியதில்லை என்பது என்னோடய கருத்து. அடுத்ததாக வந்து தம்பி அருண் பிரபு போகிறேன். ஏன்னா இது என்னென்னா நேர சக்தியில் பூரா பேசணும், அது டைம் உள்ள தலைவர் எனக்கு அவ்வளோ தெரியாது சார். மணி அவர் 8:15 முடிஞ்சிருந்தது சார். தம்பி அருண் பிரபுகிட்ட படம் படம் பார்த்தால போய் பேச முடியல, ஏன்னா யாரோ நல்ல பையன் எடுத்துருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மட்டும். அப்புறம் நீங்கள் அந்த படம் வந்து மனதுக்குள்ளே நிழலாடிக்கிட்டே இருந்துச்சு. அது எப்போ பாரு அந்த வரிகளை கேட்குறப்போ அந்த பாட்டு வரும்போதெல்லாம் வந்து அருண் பிரபு ஞாபகம் வந்துருச்சு. அப்போ இந்த நிகழ்ச்சிங்கிறப்ப தொடர்பு சொன்னாங்க அருண் பிரபுக்கு தானே, இப்போது அருண் பிரபுக்கு ஃபோனை போட்டேன். அப்போ தம்பி சொன்னார், அண்ணா என்ன என்ன மறந்துட்டீங்க, நம்ம எத்தனை நிகழ்ச்சி சந்திச்சிருக்கோண்ணா. இல்லை தம்பி அண்ணா இல்லைண்ணே, உங்களை லயோலா காலேஜுக்கு கூட நான் தானே நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு போனேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தம்பி எனக்குள்ள ஒரு கெட்ட வழக்கம், நல்லவங்களை பூரா ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். அந்த மாதிரின்னு அது அருவிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு மகத்தான மனிதநேய படைப்பாக நான் அந்த அருவியை கொண்டாட வேண்டிய ஒரு படைப்பாக இருக்கு. அது வந்து அந்த இன்னும் அந்த குழந்தையோட குரல் நினைச்சாலே அவ்வளோ கவலை கவலையும் ஒரு மன துயரமும் தள்ளும். அந்த கொக்கட்டி குன்னாட்டி அந்த அந்த பாட்டு பாடும், ஆல மரத்தில் ஏறாதே மாங்காயை பறிக்காதே, மாங்காய் மரத்தில் ஏறாதே தேங்காயை பறிக்காத, ஒரு சின்னஞ்சிறு பச்சைக்கான் குழந்தை ஒன்று சொல்லிட்டு வரப்போ எனக்கு அந்த பெண் குழந்தைய காட்சியில் பார்க்கும்போதுதான் என்னையரம் எனக்கு வந்து இயக்குனர் மகேந்திரன் நோக்கி என் மனதை அப்படியே தாழ்ச்சி. அந்த உதிரி பூக்களை அழகிய கண்ணேன்ட்டு அந்த 5 குட்டி பிள்ளையாக வருவாருன்னா அந்த நினைவு வந்துச்சு. அதே மாதிரி அதில் ஒரு நல்ல வசனம் வருது, அந்த தோழி 2 வருஷத்துக்கு நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பான். லவ்வை எப்படி நீ வேர்ட்ஸால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இதை விட என்ன அழகாக சொல்ல முடியும், இதை விட அழகாக எப்படி சொல்ல முடியும், வார்த்தைகள் அடக்கி விட முடியாது, வார்த்தைகள் விலக்கி விட முடியாது, அதுதானே அந்த இதுங்கிறதா இது. அதுமாதிரி இது சொல்வதெல்லாம் சத்தியம் அடடாடா அப்பா சாமி, அதெல்லாம் நம்ம இந்த பக்கம் எழுத்துல ஒன்னா அது விஷுவலாகவே போட்டு பொலா பொலன்னு பொழந்து அந்த அம்மா கேரக்டரெல்லாம் போட்டு தோலுரிச்சதுங்கிறது வந்து அந்த தான். அதுக்கு ஒரு சீன் வச்சுருப்பாங்க, அப்பா நாளைக்கு அந்த வளைகாப்பு நடத்துகிற மாதிரி அந்த எபிசோடு எடுத்துலாம் சார், அந்த அம்மாவுக்கு குழந்தை போட்டுருச்சு அப்படின்னா. அப்போ அடுத்த நாள் அவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. அதில் அந்த கவிதா பாரி நம்ம நன்மை பிரிச்சிருப்பேன் அப்படி, கவிதா பாரி அந்த நடிப்பில் வந்து உச்சமாக இருக்குது, தத்ரூபமாக இருக்கும் உண்மையிலேயே. அதே போல் அந்த எம்எல்ஏயாக வருகின்ற திருநங்கை, நாம் 2000 முன்பு கதறு கதன்னு கதறியிருக்கோம், ஏயா திருநங்கைகளை மனுஷியாகவே பார்க்க மாட்டீங்களா, மனிதர்கள் தானே அவங்களும், எப்படி அது ஒரு ஆண்பால் பெண்பால் போல இன்னொரு பாலினம் தானே, அது ஒரு ஹார்மோன் பிரச்சனையில் வந்தது தானே, இது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இதுதானே அப்படிங்கிறது எந்த கோடம்பாக்கத்து சினிமாக்காரனும் கேட்டதில்லை. நான் மிக கடுமையாக ஒரு முறை அதை மாதிரி அந்த 500 இடம் படம் எடுத்தார் இந்த சங்கர், பல கழுசடைகளை கண்ணாவினெல்லாம் திட்டி எழுதியிருக்கோம். ஆனால் உண்மையிலே ஒரு இல்லை, திருநங்கைகள் மனிதர்கள் தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நெத்தியில் அடித்த மாதிரி உணர்த்தின படமாக நான் அருவியை பார்க்குறேன். அதில் அந்த எம்எல்ஏ பண்ணுற ஒரு கடைசி காட்சியெல்லாம் வந்து அந்த பாப்பாவுக்கு அந்த எய்ட்ஸுடைய முத்துனதில் அவங்க மலம் எல்லாம் கழிச்சிருவாங்க, அந்த அதை தூக்கிட்டு அதை வந்து பெட்ஷீட் எடுத்து அந்த துடைக்கிறதாகட்டும், ஒரு மிக மிக திருநங்கைகள் காதலுக்குரிய ஒரு மனிதர்களாக காட்டிய என் தம்பிக்கு வந்து நான் உண்மையிலே நான் உங்கள் எல்லா சார்பாகவும் நான் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி அந்த வர அந்த பீட்டர் அருமையான கேரக்டர், சார்னெல்லாம் கூப்பிடாதீங்க பீட்டர்னே கூப்பிடுங்க அப்படிங்கிற அந்த பையன், அந்த பையன்லாம் சினிமாவுக்கு வந்தால் இன்னும் நல்ல நிறைய வாய்ப்பு வளரணும், ஏன்னா அந்த மனிதன்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு கலைத்திறன் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதுமாதிரி எய்ட்ஸுங்கிறத பற்றி எவ்வளோ பேர் என்னமோ சொன்னாங்க, எய்ட்ஸை பொறுத்தவரை வந்து இது வந்து கனிமொழி பேசுகிறப்படவும் சொல்லியிருப்பாங்க, இட் இஸ் அ பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டார் மருத்துவர் புகழேந்தி. இது ஒரு இன் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உருவாக்கப்பட்ட வைரஸ் தான் எய்ட்ஸு
என்ன. ஆனால் இந்த படத்தில் அதை போட்டியே வந்து ஈன்னு ஒரு படம் வந்துச்சு, அதனால் கொஞ்சம் வேறு எதுவும் அந்த படம் போயிருக்கும். ஆனால் தம்பி இதில் வந்து மிக நெத்தியடியாக, இது ஒரு பணம் பொருளக்கூடிய ஒரு நோய், இதில் வந்து நோயாளி சாகுவாங்க ஆனால் நோய் சாகாது, இதில் வந்து அந்தளவு வர்த்தகம் இணைஞ்சிருக்குங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாப்படி. இதை விஷுவை சொல்கிறது எப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமான விஷயம். அது தம்பி வந்து உண்மையிலேயே அற்புதமாக சாட்சி காமிச்சிருக்கிறாரு. அதேமாதிரி அதில் அந்த அருவி பேசுகிறப்ப தான் மனசு பயங்கர கஷ்டமாக இருக்கும். என் வீட்டில் கூட யாரும் நம்பலை. இந்த தேங்காய் சீவரப்போ அது ஏற்கனவே ரத்த காயம் பட்டிருக்கும், அந்த எய்ட்ஸ் கிருமி பரவுங்கிறது அது அந்த அருவி சொல்றப்ப அவதான் இருக்கும். அதேமாதிரி அந்த படத்தில் மறக்க முடியாத ஒரே ஒரு வசனம் வந்து ரோலிங் சார் அப்படிங்கிறது தான் பயங்கரமாக இருக்கும். அதேமாதிரி அந்த அருவிகிட்ட கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறப்ப அருவி போல போலன்னு முழக்கிறது இப்போ போட்டு காமிச்சாங்க. என்னென்னா சமூகம் சொல்லி கொடுக்குற மாதிரி வந்து எப்படியெல்லாம் நம்மளை பாராட்டுவாங்கங்கிறது பற்றி தான் அந்த இது. அது அதேமாதிரி எனக்கு கடைசியாக பார்க்க பார்க்கலாம் ரொம்ப நம்ம அடக்க முடியாமல் அந்த கண்ணீரோட வந்து அந்த மருத்துவமனையில் கிடத்தப்பட்டு என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போ எம்எல்ஏ அப்படின்ட்டு அந்த பாப்பா இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க இல்லையா, அது அதெல்லாம் வந்து உண்மையிலேயே தாங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பெரிய பக்குவமான இல்லை. சும்மா நம்ம வீரமாக பேசலாமே வழிய அவ்வளோ ஒரு துயரமாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் வாழ மாட்டோம்னு ஆசையாக இருக்குதுன்னு அருவி சொல்கிற காட்சியாகட்டும், அதேமாதிரி இந்த ஃபேஸ்புக்கோடைய யூடியூப்பில் அந்த அந்த வீடியோ சேனலில் போட்டால் அப்போ நான் அவங்க மிஸ் பண்ணிட்டோம்னு கவலையாக இருப்பாங்க அப்படிலாம் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இந்த இந்த எனக்கு என்னென்னா இந்த மகன் கூட ஒரு வயசு சின்னதாக இருப்பாங்க என் தப்பின்னு நினைக்கிறேன். சந்திரபாபு உரிமையோடு சொன்ன போல் நீ ஒரு மகத்தான கலைஞனடா நீன்னு தான் உங்களை பார்த்து சொல்ல தோணுது. கோடம்பாக்கத்தில் வழக்கு நடக்கின்ற வழக்கமான சினிமா விழாக்கள் அல்ல, என் தோழன் கருவழி பண்ண வந்திருக்கின்ற விழா, பசுகௌதம் வந்திருக்கிற விழா, இது எந்த இடத்துலையும் நாங்கள் பொய்யா பேசணும் இது இல்லை. எனக்கு உங்கள் படத்தை பார்க்குறப்ப எனக்கு உங்களை விட எனக்கு உங்கள் அப்பா அம்மாவை தான் வந்து ரொம்ப மதிக்கணும்னு தோணுது. அதான் ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாலச்சந்திரை பற்றி நான் கடுமையாக எழுதினேன் குமுதத்தில். இது ஏன் நாடகம் மாதிரியே படம் எடுக்கிறீங்க, அரைச்சமாகவே அரைக்கிறீங்க, எப்போ பாரு ரெண்டு பொண்டாட்டி, அதில் ஒரு பொண்டாட்டி பாட்டு ஆரம்பித்தா இன்னொரு பொண்டாட்டி முடிச்சு வைக்கிறா, கல்கியில் 3வது பொண்டாட்டியும் முடிச்சு வைக்கிறக்கு வர்றா, ஏன் பக்கம் பக்கம் வசனம் பேசுகிறீங்க அப்படின்னு எழுதிட்டு அதெல்லாம் சரி தேவி அவர்களே, நான் இதுவரைக்கும் நான் சொன்னது வந்து உங்களோட நாடகங்களை பற்றி தான், அது சரி படம் எடுக்கிறத பற்றி எப்போ கற்றுக்க போகிறீங்கன்னு ஒன்று எழுதுங்க. அது அதுக்கு எனக்கு பிடிச்சதுக்கு இறங்கும் எல்லாமே வந்து நம்ம சங்கர்லேருந்து கேஎஸ் ரவிக்குமார் அமித்ஷான்னு எல்லோரும் போய் பாமர் மன்னிப்பு கேட்கணும் குடும்பவையெல்லாம் கொடுத்துனாங்க. அதே நேரத்தில் மணிரத்னம் வந்து பம்பாய் எடுத்தப்போ திரையுலக தருமி மணிரத்னத்துக்குன்னு அந்த இதை எழுதினப்பவும் கோவப்பட்டாங்க. ஏன்னா வந்து பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் வந்து அந்த நிகழ்ச்சி பம்பாய் படம் ஆரம்பமாகும். ஆனால் ஏன் வந்து அங்கே இது உருவாது கலவரங்கள் உருவாக்கப்படுதுங்கன்னா எந்த காரணத்தாலும் சொல்லாமல் நீங்கள் வெறும் இடிப்புக்கு அப்புறம் காமிச்சிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் வன்முறையாக காட்டப்படுவாங்க மணிரத்னம் அவர்களே. சுப்பிரமணிய சோடா கொடுத்தான் குப்புசாமி மயங்கி விழுதாங்கிறதாரு. குப்புசாமி மயங்கி விழுக்கு சுப்பிரமணிய கொடுத்து சோடாவாங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்துடும். ஆக என்னத்தை முதல்ல சொல்கிறோம் எதை பின்னாடி சொல்கிறோங்கிறது வந்து கவனிக்கிறது. ஆக அன்று 20 ஆண்டுகளுக்கு முன் நான் பெற்ற வேதனைகள் ஆதங்க நான் ஒரு நான்தான் இன்னங்க நான் சமூகத்தூர் மனுஷன்தாங்க, டீ கடையில் இருக்கவன் பெட்டி கடையில் சுற்றுறவன். ஆக நாங்கள் பேப்பர் படிக்கிறவங்க ஓசூல் வாங்கி படிக்கிறவங்க பட்டு வேதனையை எழுத்தாக கொண்டு வந்தோம். ஆனால் அந்த வேதனையை தீர்க்கும் விதமாக இங்கே மிக அற்புதமான படைப்பாளர் வந்திருக்கிறாங்க. என் தம்பியை போல, என் தோழனை போல, ராமை போல, நம்ம வெற்றியை போல, என் உண்மையிலே ஒரு மிக நம்பிக்கையான ஒரு பொழுதாக இந்த இது இருக்குது. அடுத்தா வந்து நான் கடைசியாக முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி என் தோழன் கருவழனை பற்றி பேசுவேன்னா அது மாதிரி இதே இல்லை. ஊரஞ்ச பாப்பானுக்கு பூணூல் இருக்குன்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லுவாங்க தலைவா. அவரை வந்து நான் அறிவுப்படுத்தினா அது உண்மையிலேயே நம்ம ஊர் பாசையில் சொன்னால் அது போச்சு கொழுப்பு தான். அந்த அந்த தப்பை பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் வேற நான் வேறேன்னு நினைக்கல. 3 ஆண்டுகளுக்கு முன்பு மணிவண்ணன் தோழங்கப்பவே வந்து கவிதா பாரதியும் தோழன் தான் போன விட்டு தோழர் நாங்கள் அங்கே இருக்கணும், நாங்கள் அங்கே வந்துடுவோம் நாங்கள் அந்த அந்த நேரத்தில் இல்லை. ஏன்னா மணிவண்ணன் தோழரை விட அவரை விட போய் யாரும் பொருத்தமாக பேசிவிட முடியாது. ஏன்னா அவருடைய திரைப்பயணத்தை அவளை உன்னிப்பாக கணித்த ஒரு தோழங்கிற அடிப்படையில் சத்யராஜ் தான் ஒரு தடவை பார்க்க சொன்னார். தோழர் ஃபஸ்ட் ஃபஸ்ட் என்ன பார்க்குறப்போ என்னை போலவே இருக்கிறாய் நீ அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி என்னை பார்த்தோன்னு பண்ணாராம்மா. அதே போல் நான் தோழன்னு சொல்லலாம், அவரை போல தான் நானும் இருக்கிறேன், என்னை போல தான் அவர் இருக்கிறாருங்கிறதா ஒரு இது. இன்றைக்கி வந்து வைரலாக இருக்கிறது வந்து கர்ணீலம் தான், தொடர்ச்சியாக கர்ணீலத்தை எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அது யூடியூப்பில் எத்தனை பேர் இவரோட இதுங்கிறத
ஒன்னாம் கூட ஒன்று கவிக்கோல் நினைக்கிறேன் தொடர்ந்த 35 நிமிஷம் தமிழ் திரையுலகம் பற்றி நீங்கள் பேசுகிறேன். 35 நிமிஷத்தில் தமிழ் சினிமா பேச ஆரம்பித்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன திருப்பம் வந்துச்சு, யார் வந்தால் யார் யாரை நீக்கினா அதுக்கு பின்னாடி இந்த சக்திகள் என்னங்கிறத இவ்வளவு ஒரு கிறிஸ்பாக ஒரு விஷயத்தை வந்து 35 நிமிஷம் சொல்ல முடியுமானா, அது தோழன் கருவழனி போனால் மட்டும்தான் உண்மையாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது. அதே போல சிவபதிகாரம் ஒரு காட்சி வரும், அமெரிக்காவை பற்றி அவங்க கிரகவர் நிறைய வரப்ப சொல்லுவாங்க இல்லைங்க, அமெரிக்கா போனவன் எவன் திரும்பி வந்திருக்கான், வர்றே வரேன்னு சொல்லுவான், எவனும் வரமாட்டான்னு. எனக்கும் கொஞ்சம் நாளாக ரொம்ப குழப்பாங்க, என் நண்பனுக்கு உயிர் நண்பனுக்கு போகிற அமெரிக்கா தான் இருக்கானுங்க. அப்புறம் போன ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை ஃபோனை போடுவானுங்க, அப்புறம் ஒரு இமெயில் வரும், அப்புறம் நம்ம என்னால் போட்டு திட்டுனா ஒரு வருஷம் கூட வருவாங்க. அது ரொம்ப ஏதாச்சும் கேஷுவலாக மனிதன் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதை விட இந்த நீயானானால் வந்து நீயானானா வரலாற்றுலேயே ஒரு 2 அணிங்கிறதுலாம் ஒரே அணியாகிய பெருமை இருக்கிறார். அந்த ஒரு திரைப்பட நடிகை மேனன்னு என்னை பேர் வச்சுருக்கேன் வந்துட்டு அவள் அந்த அம்மாவுக்கு சொல்லி சொல்லி பாப்பாரு, கடைசி சொல்ல ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் ஊரில் பெரியார் இல்லை, எங்கள் ஊரில் பெரியார் இருந்தார், இங்கே இருந்தார் அப்படிங்கிற வந்து தோழர் மிக நெத்திரியாக சொல்லிட்டு போயிருப்பார். அந்த அதே போலவே பாண்டிய கேள்வி கேட்டால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பாண்டிய இவர் 4 கேள்வி கேட்டார், பாண்டிய திருப்பி 1 கேள்வி கேட்டார், ஆமாம் உங்களை படம் எப்போ அடுத்த படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு. அது என்ன உள்ளாத கேள்வினா, நீங்கள்லாம் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம், நீங்கள் சினிமா எடுக்கிறத பாருங்கள். இது என்னன்னா, அந்த காலத்தில் ராஜாஜி சொன்ன குலக்கல்வி திட்டத்தோட என்னோடய வெர்ஷன், நீ உன் ஜாதி தொழிலை பாரு, உன் வேலையை பாரு, என் வேலைக்கு ஏன் வர்றேன் அப்படின்னு. அப்போ திருப்பி கேட்டிருக்கலாம், ஆனால் என் தோழனுடைய பெருந்தன்மை அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து உஞ்சி விருத்தியோட புரோகிதம் பண்ணுற வேலையை தான் பார்க்கணும். நீங்கள் எங்கே அப்போ செக்ரட்டரியில் வேலைக்கு போகிறீங்க, ஆக யாரும் எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்யலாங்கிறது தான் பெரியார் கற்றுக் கொடுத்த விஷயம். அப்படி பார்த்தா கடல் தாண்டியெல்லாம் போகக்கூடாதுன்னு இருந்துச்சு, அப்படிலாம் யார் போகாமல் இருக்கிறான், அவ்வளோதான். ஒன்றே ஒன்று, நீங்கள் இப்போ அந்த ஒரு நடிகைக்கு ஜாதியை பற்றி சொல்லியிருந்தீர்கள், நான் இந்த தோழர் மணிவன் நிகழ்ச்சிக்காக அவருடைய பழகியவர்கள் திரைத்துறை இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து அனுப்பணும், அழைப்பில் அனுப்பணும், தெரிஞ்சுக்கிட்டும் அந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து கொண்டவங்களுக்கு அந்த பிரபலமானவர்கள் முகவரி வாங்கணும். அதில் குறைஞ்சது ஒரு 500-600 திரைப்பட இயக்குநர்கள், தமிழ் இயக்குநர்கள் பேர் இருக்கு. அந்த 600-700 திரைப்பட இயக்குநர்கள்லையும் ஒரே ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஜாதி பேரோட இருக்கார். அது யாரும் உங்களால் சொல்ல முடியுமா? அதே தான், முதல்ல கௌதம் எடுத்தார், அப்புறம் அப்பா பா சொன்னார், வாசுதேவனார் சேர்த்து தப்பில்லப்பா, கூடவே அந்த மேனன் பட்டத்தையும் கொடுத்து சேர்த்தினார். ஆக தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் பட்டியலே ஒரு சாதி பெயரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக திரு கௌதம் வாசுதேவன் இருக்கிறாரு. அவரும் வந்து மாட்டிக்கொள்ள வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. சரி நண்பர்களே, நான் முடிக்க நேரம் வந்துச்சு. இந்த நிகழ்ச்சியின் ஒன்று இவர் நடிகர் சிவகுமார் அண்ணன் அவர்கள் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தார், என் மடியில் விளையாடிய மணிவண்ணனுக்கு மணிவண்ணன் பேரால் விருது விழாவுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி. அது மாதிரி மரியாதைக்குரிய ஆசிரியர் திரு கி வீரமணி அவர்கள், திராவிட கழகத்தினுடைய தலைவர், இந்த நிகழ்ச்சிக்கு விருதாளர்கள் அனைவரையும் பாராட்டி ஒரு மிக அற்புதமான கடிதம் கொடுத்துருக்காரு. சத்யராஜ் அவர்கள் வந்து வாழ்த்து அனுப்பியிருந்தார். அதுமாதிரி இளவரசு தொலைபேசியில் கூப்பிட்டு நான் வந்து நாகப்பட்டினம் ஷூட்டிங்கில் இருக்கிறனால வர முடியல தோழர், அடுத்த நிகழ்ச்சியில் வரேன்னு சொன்னாங்க. அதே போலவே ரோஹிணி அவர்கள் வந்து ஹைதராபாத்தில் இருக்குங்க தோழர், அடுத்ததாக வரேனாங்க. அதேமாரி நண்பன் நலன் குமாரசாமி மிக மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார். அது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பிடிச்ச ஒரு தலைவன், உங்களுக்கும் பிடிச்ச ஒரு தலைவன் வாழ்த்து அனுப்பியிருந்தார். விழா சிறக்கட்டும் யாருங்க, அதே தான் நம்ம பார்ட்டி இதை ஒரு சின்சியராக வச்சு SMS போட்டு தட்டி விட்டுருக்குது. ஆக இங்கே அனைவருக்குமே நன்றி. இது உண்மையிலேயே வந்து இது ஒரு மனிதனால் சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள் அல்ல. எமது தோழர்கள் அத்தனை பேரும் இது ஒரு ஊர் ஓடி இழுத்த தேர். நான் அறிமுகத்துக்கு வேண்டுமானா தோழர் பழனியப்பனுக்கோ அல்லது தோழர் அருணுக்கோ தோழர் ஆசிக்கோ தோழர் ரோனனுக்கோ இருக்கலாமே இல்லையா, இது நான் ஒரு அட்ரஸ் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி இத்தனை இந்த ஃப்ளெக்ஸிலிருந்து அந்த அழைப்புதலிருந்து அழைப்புதலோட கவர்ந்து பண்ண தோழர் இங்கே நின்றுருக்கான் மாபெரும் கலைஞர் வேல்துறை. அவன் எதோ ஊரில் இருப்பானுங்க, அவன் தென்காசியில் இருப்பான். என் புத்தகத்துக்கு ரேப்பர் வேண்டா வேலை அப்படின்னா, ஆனால் என்ன நான் கண்டென்ட்மெண்ட் அனுப்பினா பார்த்து சொல்கிறேன்னா, ஆனால் கொஞ்சம் திருட்டு போயிருந்தான், வேணுன்ட்டே 2 மொக்கையாக முதல்ல அனுப்பிவிடுவான், ஏ இது சரியில்லை சரிண்ணா, அண்ணா இது சரியாக இருக்கா பாருன்னு ஒன்று ஒரிஜினலாக வச்சுருப்பான் பாருங்க, அதை அனுப்புவான். ஆக ஒரு மகத்தான கலைஞன், ஒரு கோட்டை போட்டு அதில் ரோட்டை போடக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞனாக இருக்கான். அவனை போன்றவர்கள் நான் யார் எல்லாத்து பேரே சொல்லலை எல்லாருமே. ஆக இங்கே நான் உண்மையாக உயிரோடு இருப்பதுங்கிறது முக்கியம் இல்லை, மனிதன் உயிர்ப்போடு இருப்பது முக்கியம். அந்த உயிர்ப்போடு வைத்திருப்பவர்கள் நமது தோழர்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி.